அக்டோபர் இறுதியில் ஆஸ்திரேலியாவில் துவங்கும் 2020 உலகக்கோப்பைக்காக அனைத்து அணிகளும் தீவிரமாக தயாராகி வருகின்றன. குறிப்பாக கடந்த உலகக்கோப்பையில் லீக் சுற்றுடன் வெளியேறிய இந்திய அணி இம்முறை கோப்பை வென்றாக வேண்டும் என்ற குறிக்கோளோடு இந்திய அணியை இரண்டாக பிரித்துள்ளது. இளம் அணி சீனியர் அணி என இரண்டும் அடுத்தடுத்து தொடர்ந்து போட்டிகள் பங்கேற்று வருகின்றன. இதன் மூலம் இந்திய அணிக்கு தினேஷ் கார்த்திக், தீபக் ஹுடா போன்ற முக்கிய பேட்டர்கள் கிடைத்துள்ளனர். இருப்பினும் பேட்டிங் வரிசை இன்னமும் உறுதியாகவில்லை. ஆனால் பந்து வீச்சாளர்கள் வரிசை கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டு விட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. பந்து வீச்சுத்துறையை பொறுத்தவரை ஜஸ்பிரீத் பும்ராவின் பெயர் எப்பொழுது உறுதி செய்யப்பட்டுவிட்டது. தற்பொழுது புவனேஸ்வர் குமார் உலகம் தரம் வாய்ந்த வகையில் இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் செய்து வருவதால் அவரது இடமும் உறுதியாகிவிட்டது. இதனைத் தொடர்ந்து ஸ்பின்னருக்கான இடத்தில் யுஸ்வேந்திர சகாலை சேர்க்க தேர்வு குழு முடிவு செய்துவிட்டதாம். மேலும் பார்ட் டைம் பவுலர்களுக்கான இடங்களில் ஆல்ரவுண்டர்கள் ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா இடம் பிடிப்பதும் உறுதி என தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்நிலையில் ஒரே ஒரு இடத்திற்கு மட்டும்தான் கடும் போட்டி நிலவுவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. அந்த இடத்திற்கு முகமது ஷமி, இளமீரர்கள் ஆவிஷ்கான், அஷிப் சிங், உம்ரான் மாலிக் போன்றவர்கள் போட்டியில் இருப்பதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து இங்கிலாந்துக்கு எதிரான எஞ்சிய 2 20 போட்டிகள் முடிவதற்குள் பேட்டிங் வரிசையும் உறுதி செய்யப்பட்டு அடுத்து மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 5 20 போட்டிகளும் ஒரே மாதிரியான அணியை களமிறங்க பிசிசி முடிவு செய்துள்ளதாம். இப்போதிருந்தே இதை செய்தால்தான் அக்டோபர் இறுதியில் துவங்கும் 2020 உலகக்கோப்பையில் இந்தியாவில் சிறப்பாக செயல்படும் என தேர்வு குழு நம்புவதாக கூறப்பட்டிருக்காங்க. இதனால் இங்கிலாந்துக்கு எதிரான எஞ்சிய 2 20 போட்டிகளின் மீது அதிக எதிர்பார்ப்பு இருந்துள்ளது. இதில் தினேஷ் கார்த்திக் இடம் பிடித்தால் அவரது இடமும் உறுதியாகிவிடும். சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் நியூஸ் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய ட்ரெண்ட்ஸ் சென்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.